ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலையை எப்படி ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க ஃப்ரிட்ஜு இருந்தால் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருந்தாலும் எப்படி ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறது இல்லை ஒரு வார ஒரு வாரத்துக்கு கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு மூணு டைப்பில் டிப்ஸ் பார்க்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வரைக்கும் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்தாக வந்து நீங்கள் பொறிச்சிக்கோங்க அதாவது கொத்தல் இருக்கிறத ஒவ்வொரு ரக்கு ரக்கா இந்த ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒவ்வொரு ரக்கா நீங்கள் வந்து பொறிச்சிக்கோங்க நல்லா இருக்கிற இலைகளை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இல்லாத இலைகளை வந்து நீங்கள் இதில் வந்து சேர்க்க வேண்டாம் நல்லா இல்லாத இலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இருக்கிற எல்லா இலையுமே ஸ்பாயில் பண்ணிவிடும் கடையில் வாங்குகிற கருவேப்பிலையாக இருந்தால் அதில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்கங்க அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா கருவேப்பிலையுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை பொறிச்சிங்கன்னா அதில் வந்து மருந்தெல்லாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி கருவேப்பிலையில் கொத்தில் பார்த்தீங்கன்னா நுனிலியெல்லாம் நல்லா இல்லாத கருவேப்பிலை இருக்கும் அப்புறம் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்கும் வெள்ளை கலர் பூச்சி தாக்குதல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போது நல்லா கருவேப்பிலையாக இருக்கிறத மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா அடியில் பூச்சி தாக்குதல் இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாங்க இப்போ இந்த கருவேப்பிலையை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம வந்து கடையில் வாங்குகிற கருவேப்பிலையாக இருக்கும் பொழுது அதை வந்து கழுவித்தான் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் போகும் இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்கலை வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையை தான் பொறித்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து கருவேப்பிலையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரிச்சு போட்டு அதில் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் காய வச்சிடலாங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வந்து இல்லைனா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து வீட்டில் இருக்கிறதையே பொறிச்சு நான் எதுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஊருக்கெல்லாம் வருவோம் வரும்பொழுது நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருக்குங்க நம்ம வந்து வெளியூரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் வெளியூரில் தான் இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டில் இருந்து பொறிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொண்டு போய் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒயிட் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒத்தி எடுத்திங்கன்னா கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேக்ஸிமம் போயிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேன் கடையில் ஒரு பத்து நிமிஷமோ இல்லை அஞ்சு நிமிஷமோ வச்சிங்கன்னா கருவேப்பரில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும் தண்ணி போனதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க நல்லா காய வச்சு எடுத்தாச்சு ஃபேன் காற்றுலேயே இதை வந்து இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம வந்து இதை வந்து ரேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலையை உள்ளே வச்சு சுற்றி விட்டுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கருவேப்பிலையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வந்து இருக்கிறது தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதை அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு நீளமான கண்டெய்னராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை இந்த மாதிரி ஒரு நீளமான கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த கருவேப்பிலை ரேப் பண்ணி வச்சுருக்கறத டிஷ்யூ பேப்பரோடு சேர்த்து போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஆறு மாதம் வரைக்கும் கருவேப்பிலை வந்து கெட்டு போகாதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பொழுது ஓப்பன் பண்ணி ஒரு ரக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமையே கருவேப்பிலையை ஆறு மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கருவேப்பிலையை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையை ஒரு கொத்தில் இருக்கிறத நம்ம வந்து அப்படியே ரக்கில் இருக்கிறத எல்லா இலையிலையாக உருவிக்கணுங்க இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி உருவிக்கோங்க எல்லா கருவேப்பிலை இலைகளையுமே உருவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட்டானாவே போதுங்க ஹீட் ஆனதும் நம்ம உருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்து ஒரு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விடுங்க கருவேப்பிலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆக வேண்டாம் கரு கருவேப்பிலை பச்சை கலர்லேயே இருக்கணுங்க அதே நேரத்தில் ரொம்ப மொறுன்னு போட்டு வணக்கிட வேண்டாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இந்த ஆயிலில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டேன் கருவேப்பிலை வந்து அந்த பச்சை கலர் மாறல ரொம்ப மொறுமொறுன்னு ஆகலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாஃப்டாக தான் இருக்குது இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கோங்க அடியில் போட்டுட்டு அதில் இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏர்டைட்டான பாக்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க க்ளோஸ் பண்ணி இது வந்து அஞ்சரை பெட்டி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வைக்கும் பொழுது எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பொழுது ஃப்ரிட்ஜ் இல்லாமலே கருவேப்பிலை வந்து ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் வந்து இதில் எடுக்கிற எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம் எண்ணெய் வந்து குவாலிட்டியான நல்ல எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்திங்கன்னா தான் அந்த எண்ணெய் வந்து சிக்குவாசடிக்காமல் கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க கருவேப்பிலைய வெளியவே வச்சுருந்தாலும் ஒரு வாரம் மினிமம் ஒரு வாரம் இல்லை பத்து நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா கருவேப்பிலையை நீங்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க பெரிய டம்ளர் வேண்டாங்க சின்ன டம்ளர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலை கொத்தை வந்து அப்படியே இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் போட்டு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்கிற கருவேப்பிலை இலைகள் வந்து தண்ணியில் மூழ்கிறதுனால அது வந்து அழுவி போயிடுங்க அந்த இலைகள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த இலைகளை வந்து நம்ம இந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் அதாவது அடியில் இருக்கிற இலைகளை மட்டும் இந்த மாதிரி பொறிச்சு வைக்கிற இலைகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்படி பொறிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகள் வந்து பத்து நாள் வரைக்கும் வாடாமல் சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கருவேப்பிலை இலைகள் இந்த டம்ளர் இருக்க தண்ணியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு ஒருக்கா அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு வேறு ஒரு தண்ணி புதுசாக ஒரு தண்ணி பிடிச்சிட்டு அந்த கருவேப்பிலை கிடைகளை மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வாரம் ஒருக்கா நான் கடைக்கு போவேன் வாரம் ஒரு முறை நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியவே வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் இருந்தால் கூட அதில் கூட வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த முறை நீங்கள் கருவேப்பிலை நீங்கள் வாங்கும் பொழுது இந்த ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்